அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சனிக்கிழமை தான் பெருநாள் என்கிற அறிவிப்பை மக்கள் மத்தியில் வெளியிடும்போது ஆதாரங்கள் என்று ஒரு சில ஹதீஸுகளை குறிப்பிட்டிருந்தோம். அதில் அபுதாவுதில் இடம்பெறக்கூடிய கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸையும் குறிப்பிட்டிருந்தோம். கிராமவாசிகள் ஹதீஸ் என்ன, ரசூலுல்லா சஹாபாக்கள் இருக்கும்போது ரமலானினுடைய கடைசி நாள் தொடர்பாக சந்தேகம் கருத்து வேறுபாடு மக்கள் மத்தியில் வருது. அப்போ இரண்டு கிராமவாசிகள் ரசூலுல்லாவிடத்தில் வந்து நாங்கள் நேற்று மாலை பிறை பார்த்தோம்னு சொல்கிறாங்க. அந்த சாட்சியத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பெருநாள் தொழுகை திடலுக்கு போகுமாறு உத்தரவு போடுறாங்க. இதுதான் அபுதாவுதில் இடம்பெறக்கூடிய கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸு. இந்த ஹதீஸையும் நாம் நம்முடைய அறிவிப்பில் ஃபேஸ்புக் அறிவிப்பில் போட்டிருந்தோம். அதற்கு பிறகு அபுதாவுதில் இடம்பெறக்கூடிய அந்த அறிவிப்பை மாத்திரம், அந்த ஹதீஸை மாத்திரம் பின்னால் நம்ம நீக்கிட்டோம். இதை வைத்து ஒரு சிலர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அறிவிப்பு போடும்போது ஒரு ஹதீஸை குறிப்பிடுறாங்க, அடுத்து அந்த ஹதீஸை நீக்கிட்டாங்க, இவங்க மார்க்கத்தை தங்களுக்கு தோதாக வளைக்கிறார்கள், பொய்யா மக்கள் மத்தியில் மார்க்கத்தை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு மார்க்கத்தை மறைக்கணும் என்கிற நோக்கமோ வளைக்கணும் என்கிற நோக்கமோலாம் கிடையாது. நாம் சனிக்கிழமை தான் பெருநாள் என்பது தொடர்பாக அதனுடைய சாதக பாதகங்களை அலசி மஷூரா பண்ணி முடிவெடுக்கிறோம். அப்போ இந்த மஷூரா பண்ணும்போது பல நபிமொழிகள் குறித்தும் பேசணும். வாகன கூட்டம் தொடர்பான ஹதீஸை மஷூராவில் பேசியது போலவே கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸையும் பேசணும். மஷூராவில் அந்த ஹதீஸுகள்லாம் வரத்தான் செஞ்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை நாம் பேசி முடிவெடுத்ததற்கு பிறகு அறிவிப்பை தயார் பண்ணுறோம். இதுதான் இறுதி முடிவே. எல்லா தரப்பு மக்களுக்கும் அறிவிப்பை கொண்டு போய் சேர்க்க இயலாது. ஆகவே சனிக்கிழமை தான் பெருநாள் என்று இறுதி முடிவு ஆனதற்கு பிறகு அறிவிப்பை நம்ம ரெடி பண்ணுறோம். அறிவிப்பு ரெடி பண்ணும்போது மஷூராவில் பேசப்பட்ட இந்த ஹதீஸையும் அறிவிப்பில் சேர்ந்துருச்சு. அது நம்முடைய கவனமின்மையால் வந்து சேர்ந்தது தான். அந்த ஹதீஸை கொண்டு வரணும் என்பதற்காக நம்ம கொண்டு வரலை. அது நம்ம கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸும் அல்ல. நாம் தற்போதைய சூழலில் என்ன முடிவு எடுத்தோமோ அந்த முடிவை பிரதிபலிக்கிற நபிமொழியும் அது கிடையாது. அப்போ நாம் அறிவிப்பை ரெடி பண்ணும்போது நம்முடைய கவனமின்மையின் காரணத்தினால கிராமவாசி தொடர்பான ஹதீஸும் வந்துருச்சு. அதுக்கு பின்னால் அறிவிப்பை நம்ம சரிபார்க்குறோம். சரிபார்க்கும்போது இப்போ நாம் இந்த சூழலில் என்ன முடிவு எடுத்திருக்கிறோமோ அந்த முடிவை வெளிப்படுத்தக்கூடிய நபிமொழிகள் இருந்தாலே போதும். அந்த முடிவை வெளிப்படுத்தாத சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபிமொழி அதில் இருக்க வேண்டியது இல்லையே. கிராமவாசி தொடர்பான ஹதீஸ் அது இல்லையே. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். என்ன முடிவு எடுக்கிறோம், வெள்ளிக்கிழமை பெருநாள்னு சொன்னோம்னா இந்த அறிவிப்பை எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ என்ன முடிவு, பெருநாள் தொழுகையை தாமதப்படுத்துவோம். தாமதப்படுத்த மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்குது. எந்த ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, வாகன கூட்டம் தொடர்பான ஹதீஸில் தான் பெருநாள் தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு ஆதாரம் இருக்குது. தகுந்த காரணம் இருந்தால் பெருநாள் தொழுகையை தாமதப்படுத்தி தொழுது கொள்ளலாம். வாகன கூட்டம் தொடர்பான ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, அந்த ஹதீஸை குறிப்பிடுறோம். அப்போ இந்த சூழலில் நாம் எடுத்த இந்த முடிவுக்கு கிராமவாசிகள் தொடர்பான செய்தியில் ஆதாரம் இல்லை. அந்த கருத்தை அது பிரதிபலிக்கலை. அது பொதுவான நேரத்தில் சொல்ல வேண்டிய, அதாவது அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸ் என்ன சொல்லுது, எல்லா தரப்பு மக்களுக்கும் பெருநாள் என்கிற அறிவிப்பை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று சொன்னால் அப்போ என்ன முடிவு எடுக்கிறது, அதை பற்றி அந்த ஹதீஸ் பேசுது. ரெண்டு ஹதீஸ் இருக்குது, ரெண்டும் ஒவ்வொரு சூழலில் எடுக்க வேண்டிய முடிவை பற்றி பேசுகிறது. வாகன கூட்டம் தொடர்பான ஹதீஸ் சொல்லுது, அது என்ன சூழல், எல்லோருக்கும் தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படியான சூழல் அப்படின்னு சொன்னால் இப்போ பெருநாள் தொழுகையை தாமதப்படுத்திக்கலாம், அதை வாகன கூட்டம் சொல்லுது, அந்த ஹதீஸ் சொல்லுது. கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸ் எதை பற்றி பேசுது, அனைவருக்கும் தகவலை கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியும் என்றால் பெருநாள் தொழுகைக்கு எல்லா தரப்பு மக்களையும் கொண்டு வந்து சேர்ப்பிக்க முடியும், அந்த தகவலை சொல்லிட முடியும் என்றால் உடனடியாக பெருநாள் தொழுகையை அறிவிப்பு செய்கிறது தான் முறை. அதை கிராமவாசிகள் தொடர்பான ஹதீஸ் சொல்லுது. அப்போ இருவேறு சூழல், இரண்டு வேறு முடிவுகள், அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம ஏன் இதில் கொண்டு வரணும், அது நம்முடைய கவனமின்மையால் மஷூராவில் பேசணும், அந்த அடிப்பில் இந்த ஹதீஸ் இந்த அறிவிப்பில் சேர்ந்துருச்சு, இது இப்போ தேவையில்லை அப்படின்னு நம்ம நீக்கிறோம். இது மார்க்கத்தை மறைக்கிறதாகுமா, இது ஹதீஸை வந்து தங்களுக்கு தோதாக அழைக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு உண்மையாகுமா. இதில் இப்போ உதாரணமாக பயணத்துலகையினுடைய சட்டத்தை பற்றி மக்களுக்கு விளக்குறோம். பயணத்துலகையினுடைய சட்டத்தை பற்றி மக்களுக்கு விளக்கும் போது பயணத்தில் ரெண்டரை காத்தா தொழுதுக்கலாம், சுருக்கி தொழுது கொள்ளலாம், இந்த சலுகை இருக்குது, அந்த ஹதீஸை தான் குறிப்பிடுவோம். அந்த ஹதீஸை குறிப்பிடும்போது நம்ம கவனமின்மையினால் உள்ளூரில் இருக்கும்போது முழுமையாக தொழுகலாம்னு ஹதீஸ் இருக்கல, உள்ளூர் வாசி நாலரை காத்த தானே தொழுவார், முழுமைப்படுத்தானே தொழுவார், அந்த ஹதீஸ் நம்ம கவனமின்மையினால் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு தடவை அப்படி போஸ்ட் பண்ணிட்டோம், பயணிகளுக்குரிய சலுகையை பற்றி கட்டுரை எழுதும்போது உள்ளூர் வாசி முழுமைப்படுத்தி தொழ வேண்டும் என்கிற ஹதீஸை நாலரை காத்து தொழுது ரசூலுல்லா நான்கரை காத்துகள் தொழுதார்கள் உள்ள ஹதீஸை கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு நம்ம கவனத்துக்கு வரும்போது எடுத்துட்டோம், இது மார்க்கத்தை மறைக்கிறதா,
ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே இருக்கு. நாலு ரக்காத்து தொழ வேண்டும் என்பது உள்ளூர் வாசிக்கு, ரெண்டு ரக்காத்து தொழ வேண்டும் என்பது பயணத்தில் உள்ளவருக்கு. இப்போ நம்ம பயணிக்குரிய சட்டத்தை தான் நம்ம சொல்கிறோம். பயணிக்குரிய சட்டத்தை பற்றி விளக்கும் போது உள்ளூர் வாசிக்கிற சொல்ல என்ன சொன்னாங்களோ அது இந்த கட்டுரைய தேவையில்லை தானே, அப்போ இதை நீக்கிடுவோம்னு நம்ம நீக்குவோம். இப்படி நீக்கினா இது பேர் மார்க்கத்தை மறைக்கிறதா, மார்க்கத்தை வளைக்கிறதாவுமா? அது மாதிரியான ஒரு செயல் தான் இதில் நினச்சி பெருநாள் அறிவிப்பு நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். எந்த அடிப்படையில்? எல்லா தரப்பு மக்களும் கொண்டு போய் சேர்க்கையில் தகுந்த காரணம் இருக்குது, சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடிக்குவோம் என்று ஒரு ஒரு காரணத்தை வச்சு, ஒரு சூழலை வச்சு முடிவெடுக்கிறோம். இந்த சூழலை வைத்து நாம் எடுத்த முடிவுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தாது. ஏன், அந்த ஹதீஸ் வேறு சூழலை பற்றி பேசுது. அது வேறு சூழலை பற்றி பேசும்போது அதையே நம்ம இந்த அறிவிப்பில் கொண்டு வரேன்னு சொல்லி நம்ம கவனத்துக்கு தெரிய வரும்போது தான் எடுக்கிறோமே ஒழிய இதில் எந்த ஒளிவும் இல்லை மறைவும் இல்லை, உள்ளதை சொல்கிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.